வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 8. தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 8 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. வங்கக்கடலில் அந்தமான் வடக்கு பகுதியில் காற்று சுழற்சி 10ஆம் தேதி தாழ்வு பகுதியாகிறது. தென்சீன கடல் நிகழ்வு 12ஆம் தேதி அதோடு இணைந்து தீவிரமடைந்து ஆந்திர கரையை கடக்க வருகிறது. அடுத்தபடியாக தமிழக வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி. அரபிக்கடலில் நீடிக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து 17ஆம் தேதி வரை நீடிக்கும். கட்டுப்பாட்டாளராக அமைந்து தமிழகம் ஊடாக தென்மேற்கு பருவக்காற்றை நுழைய செய்யும். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நிகழ்வு. நேற்று தேனி மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியிலையும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு ஒரு சில இடங்களிலையும் மழை பொழிவிருந்தது. இன்று 8ஆம் தேதி நேற்றை விட பரப்பில் கூடிவிடும் மழை பொழிவு. நாளை எல்லாமே மாலை இரவு மழை தான். காலை மழை இருக்காது, மாலை இரவு மழை. நாளை இதைவிட கூடுதலாக இருக்கும். 9ஆம் தேதி 10, 11, 12 தேதிகளில் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பரப்பில் கூடியிருக்கும். ஆனால் தேனியில் தொடர்ந்து இருக்கும். காலையும் இருக்கலாம், மதியம் இருக்கலாம், மாலையும் இருக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மழை, அதாவது கேரள எல்லையோரம். அதே போல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, தேக்கடி பகுதி, அந்த சுருளி பகுதி, இந்த பகுதிக்கு, போடிமெட்டு பகுதி, கம்மம்பள்ளத்தாக்கு பகுதிக்கு அவ்வப்போது சாரல் வரும். தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அக்டோபர் 21 வரை. ஆக தேனிக்கும் அக்டோபர் 21 வரை மழை இருந்து கொண்டே இருக்கும். புயல் கரையை கடக்கும் அன்றைக்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 2-2 நாள் கனமழை பெய்யும் தேனியில். பிற பகுதிகளுக்கு சாரல், அதாவது மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாலை இரவு மழை 12ஆம் தேதி வரைக்கும், 12 வரைக்கும், 13க்கு மேலே சாரல் மழை, காற்றுடன் மழை இருந்து கொண்டிருக்கும். இதில் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடற்பகுதியிலையும் ராமேஸ்வரம் பகுதியிலையும் காற்று கொஞ்சம் வலுத்திருக்கும். நிகழ்வு வரும்பொழுது மட்டும் சாரல் மழையாக காற்றுடன் இருக்கும். நிகழ்வு வரும் அன்னைக்கு சாரல் மழையாக காற்றுடன் இருக்கும். 14, 15 தேதிகளில் லேசான மழை, மிதமான மழை கூட பெய்யலாம். ஆக அக்டோபர் 13 இருந்து 21 வரை இருக்கக்கூடிய நாட்களில் 2 நிகழ்வு, அந்த 2 நிகழ்வுக்கும் தலா ஒரு நிகழ்வுக்கு 2 நாள், 4 நாள் மழை இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் 5 நாட்கள் இடைவெளி இருக்குது. இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும். இடைவெளியிலிருந்து அறுவடை செய்க, திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை இருக்குடன் இணைந்திருக்க. நன்றி.